ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரூஸ் ப்ரூனோ ட்வின்ஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, கலக்காடு தலையணை ஃபால்ஸுக்கு தான். இது எங்கே இருக்குன்னா, வள்ளியூர்லேருந்து 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். கலக்காடு மெயின் டவுன்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. கலக்காடு ஃபுல்லாகவே காடும் காடு சார்ந்த இடம். கலக்காடு வந்து ஒரு மேற்கு தொடர்ச்ச மலையின் ஒரு பகுதி தான் கலக்காடு. இது ரொம்ப ஒரு அடர்ந்த காடு. இங்கே நிறைய பிளேஸுக்கு அலோடு இல்லை. எல்லா இடத்துலையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் அலோ பண்ணாத பிளேஸுக்கு போகாதீங்க. நம்ம என்டர் ஆனதும் செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் நம்மளை செக் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளாடி வந்து பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் அலோடு இல்லை. நீங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போய் சாப்பிடலாம். பட் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. நிறைய மங்கீஸ் இருக்குது. கிட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மங்கீஸை பார்க்கும்போது. ஒரு பர்சனுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு 20 ரூபீஸ், டூ வீலருக்கு 20 ரூபீஸ், காருக்கு 50 ரூபீஸ். அங்கே பார்க்கிங் ஏரியாவும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே நம்ம சாட்டர்டே சண்டேஸ் லீவு டேஸில் போகலாம். செம கூட்டமாக இருக்குது. ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வராங்க. ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. நாங்கள் போன டைம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இங்கே வாட்டர் செம கூலாக இருக்குது. ரொம்ப கூலாக இருந்துச்சு எல்லா இடத்தையும் விட. அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் செப்பரேட் ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது என்டர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்ஸ் பார்க் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் அதில் போய் ஊஞ்சல் விளையாடுறதுக்கு, சறுக்கிறதுக்கு, எல்லாமே கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது. இதுலேயே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மங்கி ஃபேஸ் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. நம்ம அதில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே குளிக்கிறதுக்கு ரொம்ப சேஃப் தான். ஆனாலும் நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கையிலே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகுது. அதனால் கிட்ஸ் எப்போவுமே நம்ம கையிலே பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.